ஹார்திக் பாண்டியா போலிங் ஃபிட்டா இல்லையா? ராகுல் தவாட்டியா மேல எக்கச்சக்கமான நம்பிக்கை வச்சு 9 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்களே, அதுக்கு வர்த்தா? அதே மாதிரி இம்பாக்ட் வந்து இந்த வாட்டி கொடுப்பாரா? சோ ஹார்திக் பாண்டியா தி ஆல்ரவுண்டரை பார்க்க போறோமா, இல்ல ஹார்திக் பாண்டியா த மான்ஸ்டரஸ் ஹிட்டரை பார்க்க போறோமா? ஓபனர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜேசன் ராய் இல்லாத காரணத்தினால வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? டாடா ஐபிஎல் 2022 ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் பாக்கி இருக்கு. வரிசையா எல்லா டீம்ஸை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு அந்த வரிசையில வந்து குஜராத் டைட்டன்ஸை பத்தி பேசலாம் அப்படின்னு நினைச்சேன். குஜராத் டைட்டன்ஸ் அப்படின்னா ப்ராட்லி வந்து மக்கள் மனசுல ஒரு 2-3 கேள்விகள் தான் இருக்கும். பாயிண்ட் நம்பர் 1 அண்ட் ப்ராபப்ளி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து ஹார்திக் பாண்டியா போலிங் ஃபிட்டா இல்லையா அப்படிங்கிற கேள்வி. செஷன்ஸில் வந்து போலிங் போட்டாரா, ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரா? ஏன்னா பேட்டிங் அண்ட் ஃபீல்டிங் பண்ணிடுவாரு அப்படின்னு தெரியும், பட் என்னடா ரொம்ப நாளாக போலிங்கே போடலையே, அவர் கேப்டன் வேற, போலிங் போடுவாரா மாட்டாரா அப்படிங்கிறது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது வந்து ஜேசன் ராய் வந்து வெளியேறிட்டார் ஐபிஎல்லிருந்து, இல்லை இந்த வாட்டி வானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியேறிட்டார். அவருக்கு பதிலாக யார் டாப் ஆஃப் தி ஆர்டரில் விளையாட முடியும், அதனால டீம் காம்போசிஷனில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா? மாற்றங்கள் இருக்கும் ஆப்வியஸ்லி, ஒருத்தர் இல்லைன்னா என்ன மாதிரி மாற்றங்கள் அப்படிங்கிறது பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3 வந்து ராகுல் தவாட்டியா மேலே எக்கச்சக்கமான நம்பிக்கை வச்சு 9 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்களே, அதுக்கு வர்த்தா? அதே மாதிரி இம்பாக்ட் வந்து இந்த வாட்டி கொடுப்பாரா? ஒரு காலத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு கலக்கிட்டு இருந்தாரு, அதே இம்பாக்ட் வந்து குஜராத் டைட்டன்ஸ்க்கு கொடுப்பாரா அப்படிங்கிறது வந்து கேள்வி நம்பர் 3. ஞாபகம் இருக்கட்டும், சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து 8.25 கோடி வரைக்கும் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாங்க ராகுல் தேவாட்டியாவுக்கு. ஸோ இந்த 3 கேள்விகளுக்கு ப்ராட்லி நான் வந்து ஆன்சர்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அதனால டீம் காம்போசிஷன் வந்து எப்படி மாறும், எந்த ஏரியாவில் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் இருக்குது, எந்த ஏரியாவில் அவங்களுக்கு டெஃபினட் வீக்னஸ் இருக்குது குஜராத் டைட்டன்ஸ்க்கு அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன். ரைட், முதல்ல ஹார்திக் பாண்டியாவை பற்றி பேசுவோங்க. ஹார்திக் பாண்டியா போலிங் ஃபிட்டா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா வந்து அவர்கிட்ட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கிட்ட யாரோ ஒரு ஜேர்னலிஸ்ட் கேட்டாங்க, அதெல்லாம் சரிங்க நீங்கள் வந்து போலிங் போட முடியுமா உங்களால் அப்படின்னு கேட்டபொழுது, அது ஒரு சர்ப்ரைஸுங்க, அது சர்ப்ரைஸாகவே வச்சுப்போமே அப்படின்ட்டு ஜாலியாக சிரிச்சுட்டு போய்கிட்டே இருந்தார். எனக்கு கிடைச்ச தகவல் படி, ஐ மீன் கேள்விப்படுற தகவல் படி, ஒரு 2-3 செஷனில் வந்து அவர் போலிங் போட்டிருக்காரு குஜராத் டைட்டன்ஸ் கேம்பில். ஸோ அதன் காரணமாக மேபி ஓரளவுக்கு போலிங் ரெடியாக இருப்பார் அப்படிங்கிற தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. பட் அகெயின், 135 அரவுண்ட் தட் பேஸில் போட முடியுமா அப்படிங்கிறது வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ 2-3 செஷனில் போட்டிருக்காரு அப்படின்னா மேபி முதல்ல ஒரு 2-3 ஓவர் போடுவாராக இருக்கும். அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் செஷன்ஸில் எக்ஸாட் பண்ணாமல் பாடி கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டு மேபி ஒரு ஸ்லோவாக ஈஸின் பண்ணுவாரா அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். மேபி அப்படி தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. பிகாஸ் 2019 அவருக்கு லோவர் பேக் இஷ்யூ இருந்துச்சு, சர்ஜரி நடந்துச்சு. இன்ஃபேக்ட் போன T20 வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் அவர் கம்பெடிட்டிவ் கிரிக்கெட்டே விளையாடலை ஆக்சுவலாக ஹார்திக் பாண்டியா. ஸோ அதெல்லாம் இருக்கும்பொழுது எஸ், ப்ராக்டிஸில் வந்து ஓரளவுக்கு நீங்கள் பண்ணலாம், பட் மேட்ச் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். சில பேர் சொல்லலாம், ஆப்வியஸ்லி வந்து கேம்ப்லேயே வந்து மேட்ச் ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறாங்களேங்க அப்படின்னு சில பேர் கேட்கலாம். பட் என்ன தான் கேம்பில் நீங்கள் மேட்ச் ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஆக்சுவல் மேட்ச் சுச்சுவேஷன் வந்து டெஃபினட்டாக டிஃப்ரெண்ட். ஸோ இந்த மேட்ச் சுச்சுவேஷனில் வந்து அவர் கம்ப்ளீட்டாக 4 ஓவர் போட்டு கொடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் கூடி சீக்கிரம் கிடைக்கும். மேபி 2-3 ஓவர் அங்கே ஈஸின் பண்ணி கொஞ்சம் ஒரு 2 ஓவர் போடுவாராக இருக்கும். பர்ஹாப்ஸ் ஓவர் த ஃபர்ஸ்ட் ஃபியூ கேம்ஸ் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இல்லை ஹார்திக் பாண்டியா வந்து இந்த சீசன் அப்படின்னு பார்க்கும்பொழுது பிக் ஹிட்டராக மட்டும் திகழ்வாரா அப்படிங்கிறத பார்க்கணும். பிகாஸ் அவர் இந்தியன் டீமுக்குள்ளே வரணும் அப்படின்னா போலிங் அண்ட் பேட்டிங் சிறப்பாக பண்ணினா மட்டுமே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனுக்கு போய்கிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் பேட்டிங்கில் மட்டும் இம்பாக்ட் காட்டணும் அப்படின்னா அன்பிலீவபிள் ஹிட்டிங்காக இருக்கணும், அன்பிலீவபிள் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும், நீங்கள் பியூர்லி அஸ் அ பேட்ஸ்மனாக டீமுக்குள்ளே நுழையணும் அப்படின்னா. ஸோ ஹார்திக் பாண்டியா தி ஆல்ரவுண்டரை பார்க்க போகிறோமா, இல்லை ஹார்திக் பாண்டியா த மான்ஸ்ட்ரஸ் ஹிட்டரை பார்க்க போகிறோமா அப்படிங்கிறது வில் ஹாவ் டு வெயிட் அண்ட் சி. பட் என்னுடைய கருத்து என்னென்னா, போலிங் போடுவார் கொஞ்சம், அப்போதான் வந்து அந்த அணிக்கு பேலன்ஸ் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. இது ஹார்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் உள்ள அப்டேட். அடுத்தது ஜேசன் ராய். ஜேசன் ராய் ஆக்சுவலாக வந்து வித்ட்ரா பண்ண காரணத்தினால ஆப்வியஸ்லி மாற்றங்கள் அந்த டீம் லைனப்பில் கட்டாயமாக வரும். இன்ஃபேக்ட் சமீபத்தில் வந்து ஐ திங்க் நேற்று தான் அந்த செய்தி வந்துச்சுன்னு நினைக்கிறேன், இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ் கிரிக்கெட் போர்டு ECB வந்து அவர் ஃபைன் பண்ணியிருக்காங்க. 2,500 pounds வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. ரஃப்லி அபவுட் 2.5 லட்சம் ரூபாய் ஃபைன் பண்ணியிருக்காங்க. 2 கேம் சஸ்பெண்டட் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. ரீசன்ஸ் வந்து தெளிவுபடுத்தலை ECB. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ் ப்ராட் ஹிம்செல்ஃப் டு டிஸ்ரெப்யூட் அண்ட் ஆல்சோ ப்ராட் த கேம் ஆஃப் கிரிக்கெட் டு அ பிட் ஆஃப் அ டிஸ்ரெப்யூட் அப்படிங்கிறது வந்து வேகமாக சொல்லியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக எந்த ரீசனும் கொடுக்கல. பட் ஜேசன் ராய்க்கு கடந்த 2-3 மாசமாகவே வந்து
ஆப்வியஸ்லி திங்ஸ் ஹேவன் கான் அக்கார்டிங் டு பிளான் பிகாஸ் முதல்ல வந்து ஐபிஎல்ல விளையாடுறதா இருந்தது, அப்புறமா வித்ரா பண்ணிட்டாரு, இப்போ இந்த ஃபைன் வேற ஈசிபி போட்டிருக்காங்க. ஸோ என்ன நடக்குது ஜேசன் ராயை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது மேபி போக போக இன்னும் தெளிவுபடுத்துவாங்களா இருக்கும், மீடியா ரிப்போர்ட்ஸ் இன்னும் வர வேண்டியது பாக்கி இருக்கு. அதே சமயத்தில் ராகுல் தேவாட்டியா இந்த மாதிரி நல்லா விளையாடுவாரா அப்படிங்கிற கேள்வி. லுக், ராகுல் தேவாட்டியா வந்து எஸ்டாப்ளிஷ் டொமஸ்டிக் கிரிக்கெட்டர், விளையாடிக்கிட்டு தான் இருந்திருக்காரு, கன்சிஸ்டண்டா இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது வந்து நீங்க ஐபிஎல்ல பார்க்கும்போது திடீர்னு வராரு. செம்மையான நாக்ஸ் நம்ம விளையாடி பார்த்துருக்கோம், கடைசியில் வந்து முடிச்சு கொடுத்த கேம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம், 9 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. சிஎஸ்கே அவருக்கு வந்து 8.5 கோடி வரைக்கும் கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தாங்க. ஸோ எக்கச்சக்கமான நம்பிக்கை ஆஷிஷ் நேரா த ஹெட் கோச் ஆஃப் குஜராத் டைட்டன்ஸ் அவர் மேலே வச்சிருக்காரு. லெஃப்ட் ஹேண்டர் வேற, அந்த மிட் விக்கெட் ஏரியா வந்து சூப்பராக கிளியர் பண்ண முடியும், அண்ட் லெக் ஸ்பின் ஆப்ஷன் வேற, ஸோ போலிங் ஆப்ஷன் வேற கொடுக்குறாரு, யூஸ்ஃபுல் ஆல்ரவுண்டர் அப்படின்னு நம்பி தான் அவரை எடுத்திருக்காரு. ஸோ ஹோப்ஃபுல்லி அவர் 4-5 மேட்ச்ல எப்படியாவது இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டா ஐ திங்க் இட் பி ரியலி நைஸ் அப்படின்னு தோணுது குஜராத் டைட்டன்ஸ்க்கு. ரைட், அதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது அந்த ஸ்குவாட் என்னவா இருக்கும், எந்த ஏரியாவில் இன்னமும் வீக்னஸ் இருக்கு அப்படிங்கிறத அடுத்து பேசுவோம். ஆக்சுவலாக நம்ம ஒரு ஸ்குவாட் அப்படின்னு பார்க்கும்பொழுது பேட்டிங் ஆர்டர் மேலேருந்து கீழே தான் வருவேன், எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்க. பட் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கலாமே அப்படின்ட்டு கீழேந்து மேலே போக முடியுமா அப்படின்னு யோசித்தேன். பிகாஸ் கீழே வந்து ஸ்டேபிளாக இருக்காங்க, அதாவது பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் ஃபாஸ்ட் போலர்ஸ் மேலே எக்கச்சக்கமான நம்பிக்கை வச்சு வாங்கியிருக்காங்க, வை நாட், பிகாஸ் ஆஷிஷ் நேரா அவங்களுடைய ஹெட் கோச், அவரே வந்து லெஃப்ட் ஆர்ம் சீம் போலர் தான், லாக்கி ஃபர்கிசன் மேலே எக்கச்சக்கமான நம்பிக்கை அண்ட் ஃபேன்டாஸ்டிக்கான போலர் அவர், அண்ட் முகமது ஷமி ஆப்வியஸ்லி நியூ பால் பேரிங்காக இருக்கும். அதை தாண்டி ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ராஷித் கான் அப்சல்யூட்லி 100% எல்லா மேட்சுமே வந்து இது வரைக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு கன்சிஸ்டண்டாக விளையாடி கொடுத்துருக்காரு, இந்த சீசன்லேருந்து குஜராத் டைட்டன்ஸ்க்கு விளையாட போகிறாரு. ஸோ ராஷித் கான் டெஃபினட். சாய் கிஷோரை வந்து கூர்ந்து கவனிப்பேன், பிகாஸ் சாய் கிஷோர் வந்து மோஸ்ட் இம்ப்ரூவ்ட் பிளேயர் ரீசன்ட் டைம்ஸில். நம்ம தமிழ்நாட்டுக்காக விளையாடுற சாய் கிஷோர் சையத் முஷ்தாக் அலி ட்ரோஃபியில் எக்ஸலண்ட்டாக போட்டு கொடுத்துருக்காரு, விக்கெட்டும் எடுக்கிறாரு, இக்கனாமிக்கலும் போடுறாரு, அந்த கண்ட்ரோலும் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர், அண்ட் of course wicket taking option avum use pannakoodiya player enna porutha varaikum Sai Kishore. So rendu spinner appadina ராஷித் கான் அண்ட் சாய் கிஷோர், ரெண்டு ஃபாஸ்ட் போலர்ஸ் முகமது ஷமி அண்ட் லாக்கி ஃபர்கிசன். அந்த மிடில் ஆர்டரை பார்க்கும்பொழுது டேவிட் மில்லர் இருக்காரு, பவர் பேக்ட் ஹிட்டர்ஸ் இருக்காங்க, டேவிட் மில்லர், ஹார்திக் பாண்டியா அண்ட் ராகுல் தேவாட்டியா. ஸோ 5, 6, 7 மில்லர், ஹார்திக் அண்ட் ராகுல் தேவாட்டியா. அகெயின் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட் அப்படின்னு வருது, அதற்கு பிறகு நான் 4 bowlers பற்றி பேசிட்டேன். ரைட், இதுக்கு அப்புறம் ஒரு ஸ்லைட் ஜம்ப் அடிக்கட்டுமா, ஸ்லைட் ஜம்ப் அடிச்சுட்டு ஓப்பனிங்கை பற்றி பேசுகிறேன். பிகாஸ் நம்பர்ஸ் 3 and 4 தான் அவங்களுக்கு வந்து இஷ்யூ இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பிகாஸ் ஓப்பனர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜேசன் ராய் இல்லாத காரணத்தினால மேபி மேத்யூ வேடை ஓப்பன் பண்ண வைக்கலாமா? பிகாஸ் லுக், மேத்யூ வேடு வந்து சமீப காலத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு மிடில் ஆர்டரில் தான் விளையாடுறாரு, முடிச்சு கொடுக்குறாரு கேம்ஸ், ஃபினிஷர், நல்ல ஃபினிஷர் ரோலை வந்து நல்லா இஸ் காட்டன் யூஸ் டு தட் ரோல். பட் இந்த டீமில் ஃபினிஷர்ஸ் ஓரளவுக்கு இருக்கிற காரணத்தினால மேத்யூ வேடை வந்து ஓப்பன் பண்ண வைக்கலாமா? பிகாஸ் அவர் முன்னாடி ஆஸ்திரேலியாவுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காரு, ஐ திங்க் வந்து ஒரு சமயத்தில் அவருடைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காரு, ஐ லைக் ஓப்பனிங் த பேட்டிங், அந்த நியூ பால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அண்ட் அஃப்கோர்ஸ் கீப்பர் ஆப்ஷன், டெஃபினெட்லி கீப்பர் ஆப்ஷன். சுப்மன் கில் ஒரு இடத்துல வந்து ஸ்டெடியாக விளையாடினா இன்னொரு ரெண்டுலேருந்து மேத்யூ வேடை ஓப்பன் பண்ண வைக்கலாமா அப்படிங்கும்பொழுது, பிகாஸ் சுப்மன் கில்லுடைய ஸ்ட்ரைக் ரேட் நம்ம அவர் கேகேஆருக்கு விளையாடும் போதே நம்ம பார்த்துருக்கோம், அரவுண்ட் தட் 118-125 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ அவர் ஒரு எண்டை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு எண்டில் மேத்யூ வேடு வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக விளையாட வைக்கலாமா அப்படின்னு யோசிச்சா ஒரு மாதிரி ஃபிட் ஆகுது. பட் இதில் சாஹா இந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் ஃபிட் ஆவாரா அப்படிங்கிறது தெரில. பிகாஸ் சாஹா என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக T20 கிரிக்கெட், அதுவும் இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்டில் ஒன் ஆஃப் இஸ் பெஸ்ட் ஸ்லாட்ஸ் இது வரைக்கும் நான் பார்த்தது ஓப்பனிங் த இன்னிங்ஸ் தான். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு ஒரு அருமையான நாக் அடித்து பார்த்துருக்கோம். இன்ஃபேக்ட் அவர் ஓப்பன் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து அவருடைய பேட்டிங் எபிலிட்டி வந்து கிளியராக தெரிஞ்சிச்சு, அங்கே இடம் இல்லைன்னா கீழே எங்கே விளையாட போகிறாரு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது எனக்கு சஹாவை பொறுத்த வரைக்கும். பட் எனிவே, சஹா நான் போடுற லைனப்பில் இப்பொழுதுக்கு இல்லை, அதனால தான் நான் ஓப்பனர்ஸை பற்றி முதல்ல பேசிட்டு அப்புறம் நம்ம 3 and 4 என்ன வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, லுக், இந்தியன் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கும்பொழுது அபினவ் மனோகர் கர்நாடகாவை சேர்ந்த அபினவ் இருக்காரு, அண்ட் விஜய் சங்கர் தமிழ்நாட்டை சேர்ந்த விஜய் சங்கர் இருக்காரு. நவ் விஜய் சங்கர் நம்பர் 4 வச்சு விளையாடலாமா? பிகாஸ் அவர் ஆல்ரவுண்டர், 2019 வேர்ல்ட் கப்புக்கு வேற ட்ரை பண்ணாங்க அதே பொசிஷனில், அண்ட் போலிங் போட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஹார்திக் பாண்டியா கம்ப்ளீட்லி போலிங் ஃபிட்டாக இல்லைன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக எக்ஸ்ட்ரா போலிங் ஆப்ஷன்ஸ் தேவையாக இருக்கும். ஸோ மேபி அவர் 4 வச்சிங்கன்னா நம்பர் 3 அபினவை வைப்பீங்களா? அபினவ் ஒரு ஃபினிஷர் ரோலில் கர்நாடகாவுக்கு விளையாடுறக்கார். பட் அதே சமயத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த ஷாருக் கான் தடபுடலாக அடித்த அந்த சையத் முஷ்தாக் அலி ட்ரோஃபி அகேன்ஸ்ட் கர்நாடகா, அந்த கேமில் ஜெயிச்சார், கடைசியில் ஜெயிச்சு கொடுத்தாரு ஷாருக் கான். அந்த கேமில் ஒரு இக்கட்டான நிலைமையில் இருந்தாங்க கர்நாடகா, அந்த சமயத்திலேருந்து பார்த்து டீசெண்டாக ஆடி
கடைசியில் அழகாக முடிச்சு கொடுத்தவர், அந்த இன்னிங்ஸை முடிச்சு கொடுத்தவர் வந்து அபினவ். ஸோ அவர்கிட்ட எபிலிட்டி இருக்கு, விளையாடுறாரு, எக்ஸ்பீரியன்ஸும் கெயின் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் லெவலில். மேபி அபினவ் மேலே நம்பிக்கை வச்சு தான் அவருக்கு வந்து 2.5 crores கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி அபினவ் வில் கம் குட். ஸோ ப்ராட்லி என்ன கேட்டிங்கன்னா, இந்த அணி சுப்மன் கில், மேத்யூ வேட், அபினவ், விஜய் சங்கர், 5-6-7 மில்லர், ஹார்திக் அண்ட் ராகுல் தவாட்டியா, அப்புறம் ரெண்டு ஸ்பின்னர்ஸ் ராஷித் கான் அண்ட் சாய் கிஷோர், அண்ட் ஃபாஸ்ட் போலர்ஸ் லாக்கி ஃபர்கசன் அண்ட் ஷமி. பேக்கப் ஃபாஸ்ட் போலர்ஸ் இருக்காங்க, இந்தியன் ஃபாஸ்ட் போலர்ஸும் இருக்காங்க, ஃபாரின் ஆப்ஷன்ஸும் இருக்காங்க. பட் இதுதான் என்னுடைய ஸ்டார்டிங் லெவனாக இருக்கும் அப்படின்னு இப்போ தோணுது. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஸ்டார்டிங் லெவன் குஜராத் டைட்டன்ஸ்க்கு என்னவா இருக்கும் அப்படிங்கிறது வந்து காமெண்ட் செக்ஷனில் வந்து கட்டாயமாக மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அப்படின்னா லைக் பட்டனை அமுக்குங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஆர்கே கேம்ஸ் பாண்ட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.